உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இந்திய ஒன்றியத்தின் ஒரே இரும்பு முதல்வர், தமிழ்நாட்டில் மக்கள் பேராதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்று முதல் முறையாக பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட முதல் அரசு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் தமிழக மக்களின் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் முன்னிலையில் தன்னுடைய கம்பீர உரையை ஆற்றினார். திராவிட மாடல் ஆட்சி அடிப்படையில் தமிழ் ஆட்சி மொழி, சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், அனைவர்களையும் ஒன்றிணைக்கும் வளர்ச்சி, கூட்டுறவு கூட்டாட்சி என்ற அடிப்படையில் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கம்பீர முழக்கமிட்டார். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்துவம் மிக்கது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி வெறும் பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல, சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், சமத்துவம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான். தமிழக கடலோர பகுதியில் வாழும் மீனவர்களின் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்டு தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவது, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும், தமிழ் மொழியை இந்தி மொழிக்கு நிகராக அலுவல் மொழியாகவும் உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாகவும் அங்கீகாரம் செய்ய வேண்டும். இறுதியாக தமிழகமே எதிர்க்கும், தமிழக அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி எதிர்க்கும் நீட் என்ற அந்த நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை என்று அனைத்து மக்களும் உங்கள் முன்னால் கூறியிருக்கிறார்கள். நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். தமிழகத்திற்கு பாரத பிரதமர் வருகிறார் என்றால் பாரத பிரதமரை காக்கா பிடிக்க என்னென்னலாம் ஐஸ் வைக்கலாம், அவருக்கு எப்படியெல்லாம் தாஜா பண்ணலாம், அவரை எப்படியெல்லாம் ஊழல் கும்பிடு போடலாம் என்று இதுக்கு முன்னாடி ஊழல் ஆட்சி புரிந்தவங்கள்லாம் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் வரும்போது அவரை புகழ்ந்து புகழ்ந்து பேசியே வாழ்ந்து வந்தது நம்ம எல்லாம் அறிஞ்சது தான். தன்னை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், யார் முன்னால் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை செல்ல தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிரதமருக்கு புரியும்படியாக ஆங்கிலத்திலும் எடுத்து கூறிய நம்முடைய தமிழக முதல்வர், இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களிலே இரும்பு முதல்வர். ஆம், தன் கோரிக்கைகளை அவர் வலியுறுத்திய போது அந்த அரங்கமே அதிர்ந்தது, கைத்தட்டி வரவேற்றது. பாரத பிரதமரும் சற்று அவரை அண்ணாந்து பார்த்தார். தன் தமிழக மக்களுக்காக தன்னுடைய கொள்கைகளை அந்த மேடையில் பகிரங்கமாக பேசிய நம்முடைய முதல்வர் இந்திய ஒன்றியத்தின் இரும்பு முதல்வர். இது திராவிட மாடல் ஆட்சி, இதுவே இந்தியர்கள் அனைவருக்கும் சாட்சி. சிலையாக நின்று நிலையாக நம்மை வழிநடத்தும் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இன்று நம் மாண்புமிகு இந்திய ஒன்றியத்தின் ஒரே இரும்பு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைவருக்கு இன்று சிலை வைக்கிறார். அவர்களை வணங்குவோம், தலைவர் வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.